இன்று வரை ஈழ விடுதலை போராட்டம் என்பது விமர்சிக்கப்படுகிறது. அது அவசியமற்ற ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அதை பேசுகிற போதெல்லாம் அதையே பேசி பேசி பிழைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். வெளிநாட்டிலிருந்து ஈழத்தமிழிலிருந்து கோடிக்கணக்காக பணம் வரும் என்று சொல்லுகிறார். கோடிக்கணக்காக பணம் வரும்போது நீங்கள் எதுக்கு ஓட்டுக்கு 1500 கையேந்தி என்றிருக்க வேண்டும்? எல்லோரும் ஈழ விடுதலை ஆதரித்து பேசிக் கொண்டு போக வேண்டியதானே. வெட்டி வெட்டியாக பணம் வரும் என்றால் எதற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு போகிறீர்கள்? எதற்காக வேலைக்கு போகிறீர்கள்? தினந்தோறும் மேடையை போட்டு பிரபாகரன் வாழ்க, விடுதலை புலிகள் வாழ்க, ஈழம் வெல்க என்று பேசுங்கள். வெட்டி வெட்டியாக பணம் வரும் வாங்கிக் கொண்டு வசதியாக வாழுங்கள். இதை எதற்காக பேசுகிறார்கள்? இந்த நுட்பத்தை, அவர்கள் நோக்கத்தை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை பெற்றோர்கள், தமிழ் தேசிய மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த உணர்வில் இருந்து அவனை குற்றப்படுத்தி அவனை வெளியேற்றிடணும். அதே பேசிட்டுப்பாங்கப்பா, எங்களுக்கு ஒரு வேலையே இல்லைப்பா. இப்படித்தான் ஒவ்வொன்றிலிருந்தும் நம்மை வெளியேற்றிருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மையை என் இன மக்கள் புரிந்து கொள்ளணும். முதலில் நம்மை எங்கிருந்து வெளியேற்றினார்கள்? வழிபாட்டி. எப்படி? இதெல்லாம் கோயிலுக்கு போறதா? இதெல்லாம் நல்ல அறிவாளியை செய்யறதா? இதெல்லாம் முட்டாப்பையை செய்யறது. நாம் பரம்பரை பரம்பரையாக பன்னெடுங்காலமாக வழிபட்டு வந்த தெய்வங்களை கற்கள் என்று நமக்கு கற்பித்தார்கள். அங்கிருந்து நம்மளை குற்றப்படுத்தி அது தவறோ அது அசிங்கமோ என்று அங்கிருந்து வெளியேற்றி 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 எங்கு ஒன்று வந்து நிறுத்தினார்கள். எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதியில் கொண்டாந்து நிறுத்தினார்கள். இறந்த பிணத்தை புதைத்த சுடுகாட்டில் வந்து குப்புற விளைவித்தார்கள். கட்டையடித்து பஜனை பாடினார்கள். இதுதான் இவர்கள் நமக்கு கற்பித்த இறை மறுப்பு, நாத்திகம், ஆகச் சிறந்த பகுத்தறிவு. வழிபாட்டிலிருந்து உங்களை வெளியேற்றியாச்சு. உங்கள் வழிபாட்டில் உங்கள் தாத்தனும் பாட்டனும் மூதாதியரும் கட்டி எழுப்பிய கோயிலே உங்கள் தாய்மொழியில் வழிபாடு இல்லை. உன் மொழியை தூக்கி வீசியாச்சு, உன்னை அப்புறப்படுத்தியாச்சு. உன் தெய்வம் யாருன்னு தெரியல. நீ கும்பிட போற இடத்துல உன் தாய்மொழியும் இல்லை. அங்கேயே பாதி செத்துட்ட. நீ திருப்பி உன்னை வெளியேற்றுறான், பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஏன் தமிழ் தமிழ்னு பேசிட்டு அலையிறீங்க? ஏன் பழமையை பேசிக்கொண்டிருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பழம்பெருமையே பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இங்கே தான் கவனமாக இருக்கணும். நாம் பழம்பெருமை பேசுவது படிப்பினை. வரலாற்றை மறந்துவிட்டு எந்த இனமும் எழுச்சி வராது என்கிறான் புரட்சியாளன் லெலின். தன்னின வரலாறை அறியாதவன் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானவன் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அறிவு சிறந்த பெருமக்களே, என் அன்பு பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, இங்குதான் நாம் கவனமாக புரிந்து தெளிந்து எழுச்சி கொள்ளணும். நீ எங்கு விழுந்தாயோ அங்குதான் எழணும். முல்லா கதையில் ஒரு ஒரு கதை இருக்கு. ஒருவன் காசை விழுந்ததை குனிந்து தேடிக்கொண்டிருக்கிறான். என்னத்தை தேடுறாங்கிறான்? காசு விழுந்துருச்சுங்கிறான். எங்க விழுந்துச்சுங்கிறான்? தா அங்க விழுந்துச்சுங்கிறான். அங்க விழுந்தா அங்க தேடாம இங்க ஏண்டா தேடுறாங்கிறான். வெளிச்சம் இங்க தான் அங்க இருக்குதுங்கிறான். அப்படி போக கூடாது. நீ எங்க கூட்டம் இருக்கோ, எங்க காசு கொடுப்பான அங்க போய் கூடுற. எங்க கொள்கை இருக்கோ, எங்க லட்சிய நோக்கம் இருக்கோ, உறுதி இருக்கோ, அங்க கூட. எப்படி கூட்டம்? இப்படி கூடணும். தன்மானமிக்க, இனமானமிக்க, எழுச்சி மிக்க, புரட்சி மிக்க என் தம்பிதன்மைகளைப் போல திரளும். திரள்வோம், திரள்வோம், பகை மிரள திரள்வோம், பைந்தமிழ் இனத்தீரே. ஒருவர் ஒருவர் பத்தாவும், பத்து நூறாவும், பகைவர் நடுங்கும் படையாவும், இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற உயரிய நோக்கத்தை
ஒரு மந்திரம் போல உத்தரித்து உத்தரித்து கிளர்ந்து எழுகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை போல வரணும். இங்குதான் நமது ஐயா காப்பா அரவானன் நமக்கு கற்பிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் பலம்பெருமை பேசுவது நம்மை பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள. கவனிச்சுக்கணும், நீ பெருமை கொள்ளணும்ல. அவனவன் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிற திமிர் எனக்கு வரணும். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன், தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் நான். இந்திய நிலப்பரப்பு முழுதும் வாழ்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தொல்குடி சமூகமாக நாகர்கள் நாங்கள். இது தெரியாமல் நீ நிமிரமாட்டாய். வெள்ளைக்காரன் படை கிளப்பி வருகிற போது நிற்கட்டும் சேவலாமே, இவனோ பூலி தேவனாமே, பீரங்கியும் துப்பாக்கியும் இருக்கு ஒரு கை பார்க்கலாம் என்றவன் தான். எங்கு படையை கிளப்பினானோ அங்கு வரை விரட்டி அடித்த மரவன் நமது பாட்டன் பூலித்தேவன். நமது இன்னொரு பாட்டன் கான் சாஹிப், நமது வீரப்பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோனர் தர்க்கம் செய்கிறார். நமது பாட்டன் பேசுகிறார், டேய் நாங்கள் தோற்றாலும் வீழ்ந்தாலும் வீரத்தமிழ் மறவர்களாக விழுவோம், நீ செய்தாலும் வரலாற்றில் துரோகியாகத்தான் பதிவு செய்யப்படுவாய் என்கிறார். நாங்கள் இன்றைக்கு தோற்றிருக்கலாம், ஆனால் வென்றாலும் நீங்கள் துரோகிகள் தான். நீங்கள் எவ்வளவுதான் ஜெயித்தாலும் மலத்தில் நிலைகிற புழு, நாங்கள் எவ்வளவுதான் தோத்தாலும் மானத்தமிழ் புலிகள். விழுந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளணும், அதை நீங்க விளங்கிக்கணும். அப்ப எப்படி பேசுவான், இதே பழம்பெருமையே பேசிக்கிறானோ நீ விட்டுட்ட. கண்ணகி எடுத்துக்கிறோம், வேலநாச்சியார் எடுத்துக்கிறோம், காப்பி எங்கள் பொய் சொல்லும் என் அன்பு உடன் பிறந்தார்களே, இதிகாசங்கள் புழுகும், இலக்கியங்கள் சுவைக்காக பொய் பேசும், ஆனால் வரலாறு ஒருபோதும் பொய் பேசாது, பேசக்கூடாது. அப்படி பார்த்தால் உலகில் மிகப்பெரிய சிந்தனையாளன், பெண்ணியவாதி, புரட்சிகர கருத்தாளன் எவன் சிந்தித்து வடிவமைத்தாலும் உலகில் ஆக சிறந்த பெண்ணியக்காரி புரட்சிக்காரி நமது அப்பத்தா வேலுநாச்சியார் தான், எவளும் கிடையாது. அதை ஏன் இந்த கட்சிகள் ஆட்சிகள் அவளை அங்கீகரிக்கல, அவளுக்கு மரியாதை செய்யல, அவளை போற்றல, இவ்வளவுதான் இவர்கள். வரலாற்றில் இருந்து உன்னை மறைத்தார்கள், உன்னை நிராகரித்தார்கள். அழகுமுத்துக்கோனையோ சுந்தரலிங்கத்தையோ வேலுநாச்சியாரையோ பூலித்தேவனையோ முப்பாட்டன் தீரன் சின்னமலையவோ பண்டாரவன்னியனையோ பெரும்பிடுகு முத்தரையரோ நீ படித்து விட்டால் என் முன்னோர்கள் பெருமைக்குரியவர்கள் என்ற திமிரும் பெருமிதமும் உனக்கு வரும், நீ நிமிர்வாய். நான் யாருன்னு தெரியுமா, இன்னைக்கு அற்ப சாதி பெருமை பேசி திரிகிற நீ மொழி இனப்பெருமை பேசி நிமிர்வாய். இதுவரை தமிழர் இன வரலாற்று நிகழ்ந்தது உண்டா? இத்தனை பெரிய கூட்டம் இதுவரை நாம் வருவதற்கு முன்பு சாதிக்காக கூடியது, மதத்திற்காக கூடியது, கும்பிடுகிற சாமிக்காக கூடியது, ஆனால் தமிழர் இன வரலாற்றிலே இப்போதுதான் நாங்கள் பிறந்த தமிழ் பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக தமிழ் தரும் இளைமன் தலைமுறைகள் திறங்கிறார்கள். மான உணர்ச்சியோடும் இன உணர்ச்சியோடும் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்து வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வெளியேற்றினார்கள், பள்ளி கல்விகளில் இருந்து கல்லூரிகளில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள், எங்களின் நீதிமன்றங்களில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள், வரலாற்றில் இருந்து புறக்கணித்தார்கள், உழைப்பில் இருந்து எங்களை வெளியேற்றினார்கள், சோம்பி இருக்க வைத்து இலவசங்களை தந்து எங்களை அங்கே இருத்தினார்கள், அடிமை சிந்தனையே எங்களுக்கு ஆள தந்தார்கள், எங்கள் கைகளில் கால்களில் விளங்கிருந்தால் உடைத்து நொறுக்கி இருப்போம், ஆனால் எங்கள் சிந்தனைகளில் எங்கள் உலகில் அடிமையாக சிந்தனையில் விளங்கு போட்டு வீழ்த்தினார்கள். எதுவும் எங்களால் முடியாது, இது சாத்தியமில்லை, அது நடக்காது என்று பேசினார்கள். என் அன்பான தம்பி தங்கைகளின் அருமை சொந்தங்களே, நாம் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்.
சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துபவன் எவனோ அவனை ஆகச் சிறந்த புரட்சியாளன். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஆகுமா? அது திண்ணை பேச்சு, வெட்டி பேச்சு. நாங்க பேசுறது வெற்றி பேச்சு. நாங்கள் ஒவ்வொரு படியாக ஏறுறோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் பாய்ச்சல் இருக்கும். ஒரு அடி பாய்வோம், அப்புறம் பத்தடி பாய்வோம், அங்கிருந்து 100 அடி பாய்வோம். அதுக்கு பேர் தான் புலி பாய்ச்சல்னு பேர். இது நேற்று இன்னைக்கு வந்ததில்லை ராஜா, 1000 ஆண்டு கால கனவு. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கிக் கொள்ளல். இது எப்ப சொன்னது? என் தாத்தன், என் மூதாதை வள்ளுவ பெருமகனார், வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்வது போல பார்த்துக்கொள்ளணுமாடா, அதாண்டா நல்ல ஆண்மை உள்ள இனத்திற்கு அழகு. இனம் போன்று இனமில்லார் கேண்மை, மகளிர் மனம் போன்று மாறுபடுங்கிறான். எப்படி சொல்றான்? பக்கத்தில் நம்மால் மாதிரியே இருப்பான், ஆனால் அவன் நம்மால் இல்லை. நம்ம கூடவே ஓடி வருவான், மான் தானேன்னு நம்மளும் கூட ஓடுவான். ஒத்தைய காட்டுக்களை மாடும்போது டப்புன்னு ஓனாய மாதிரி குறவழி கடிச்சிருவான். இப்படித்தான் நிறைய கடிச்சிக்கிட்டு இருக்கான் நம்மளை. இந்த நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் எங்களுக்கு வாக்கு தாருங்கள், இது எங்கள் தேசம், எங்களை ஆள விடுங்கள் என்று நாம் கேட்கிற போதெல்லாம் விமர்சிக்கிற பெருந்தகைகள் ஆந்திர தேசத்தில் இருந்து வந்த அருமை பெருமகன் ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கர்கள் எல்லாம் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொன்னாரே, அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்க இதெல்லாம்? அதையும் யாருமே பேசல. இங்க யாரு தெலுங்கு இருக்கா? எல்லாரும் தமிழர் ஆயிட்டம். ஒருத்தரும் சொல்லல, ஒருத்தரும் சொல்லி. எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், கொஞ்சம் நஞ்சம் நினைக்கிறீங்களா? ரொம்ப வேணாம், அது நீண்ட காலம், நேரம் வேற குறைவா இருக்கு. சுருக்கமா ஈழ போராட்டத்தில் இருந்து வச்சுக்கணும். எப்படி ஈழ போராட்டம் வருது? எங்களை இரண்டாம் தர குடிமக்கனாக்குறான். நாங்க பூர்வீக குடிகள். இலங்கை ஆண்டவன் லங்கேஸ்வரன் ராவண மன்னன்னா, நான் கூட சொன்னேன் ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்கணும்ன்ட்டு. தாராளமாக அறிவிங்க, நாங்கள் போட்டுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ராமர் கட்டிய பாலம் இந்திய தேசிய சின்னமாக அறிவிக்கணும்னா அவர் எதுக்காக பாலம் கட்டினார் என்று பெருமக்கள் சொல்லணும். எதுக்காக? ராவணனை கொல்வதற்கு, ராவணனோடு சண்டை போடுவதற்கு. ராவணன் யார்? இலங்கையை ஆண்ட மன்னன். அப்ப ராவணன் யார்? தமிழ் மன்னன். அப்ப தமிழ் மன்னன் ஆண்ட தேசம் இலங்கை தேசம், என்ன தேசம்? தமிழ் தேசம். அப்ப நீங்க என்ன செய்யணும், அறிவார்ந்த பெருமக்கள், ஆற்றல் மிக்க தலைவர்கள், கட்டுரையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், நீங்க என்ன செய்யணும்? இந்திய தேசிய சின்னமாக ராமர் பாலத்தை அறிவிக்கிறதற்கு முன்பு இலங்கையை தமிழர் தேசம் என்று அறிவித்து விட்டு அறிவியுங்கள், போற்றுகிறோம். எங்கள் பாட்டன் பரம்பரை பரம்பரையாக ஆண்ட நிலம், வன்னிக்காடு என்று காடு உண்டு, நிலம் உண்டு, பெயருண்டு, காலம் என்ன? எங்கள் பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலவினாலே, அவன் உளவிய மண்ணினாலே அது வன்னிக்காடு. பண்டார வன்னியனுக்கு 6 அடியில் வெங்கலத்தில் சிலை வைத்து கொண்டாடி நான் போற்றினான் எங்கள் தலைவன். பார்த்த சாட்சிகள் நான் இருக்கேன், எங்க மூத்தவர் இருக்காங்க. அதை இடிச்சான், தரைமட்டமாக்கினான். விழுந்த சிலை மறுபடியும் எழாது என்று சொல்வதற்கு இல்லை. அவ்வளவு காலம் ஆண்ட நிலம் சிங்களை நத்தி பிழைக்க, அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவன் நாடை தனதாக்கு நினைக்கிறான். உட்கார்ந்துக்கிட்டு எப்படி இன்னைக்கு இந்திய படி சமஸ்கிருதம் படி ஒரே நாடு ஒரே மொழின்னு அங்கிருந்து பேசிக்கிட்டு இருக்கானோ? எத்தனை நாளைக்கு இந்த சத்தத்தை போடுவாய் நான் பார்த்தேன் இருக்கேன். இன்னும் ஒரு 2 ஆண்டு, இன்னும் 2 ஆண்டு தான், இன்னும் ஒரு 2 ஆண்டு அதிகபட்சமாக போன ஒரு 7 ஆண்டு ஆடுவீல. நீங்க எச்சு எலச்சு உட்காரும் போது நாங்க ஏறி உட்காருவோம் பாத்துக்க. நல்லா கவனிங்க, அந்த நிலத்தில் சொந்த நாட்டு மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக எப்படி இந்தியா நம்மளை படுத்துது? இரண்டாம் தர குடிமக்குடிகளாக கூட நம்மளை கருதுவதில்லை, நம்மளை இந்த நாட்டின் குடிகளாகவே மதிப்பதில்லை இந்திய பேராதிக்கம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது ஒரு மகன் என்ன முடிவு பண்றான்?
அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று முடிவுக்கு வருவார். உலக புரட்சியாளனுடைய வரலாறு எல்லாம் பார்க்கிறாரு. அவன் எல்லாரும் சொல்றான், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. ஹோசிமின், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சார்ந்து சாவது மேலானது. புரட்சியாளர் நம்பிக்கை. அப்ப முடிவெடுக்கிறார், என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். இது புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸ் அவரை தன் முன்னத்தியராக எடுத்துக்கிறார். காரணம் என்ன? அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ எடுத்திருக்கலாம், ஹோசிமின் எடுத்திருக்கலாம், யாசர் அராபத் எடுத்திருக்கலாம், எத்தனை விடுதலை போராட்ட வீரர்களை முன்மாதிரி எடுத்திருக்கலாம். ஆனால் தன் தந்தையர் நாடு இந்திய நாட்டின் விடுதலைக்கு இராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸை தன்னுடைய முன்னத்தியராக எடுத்துக்கொண்டு, எங்கள் தலைவன், நாங்கள் நிறைய ரத்தம் தந்துவிட்டோம், அன்பான உலகத்தீரே கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று போராட வந்தார். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, தம்பி தங்கைகளே, கவனத்தில் வச்சுக்கணும். எப்படி வந்தான் நம்ம தலைவன்? ஈராயிரம் ஆண்டில் எவரும் பார்த்திடா போராயிரம் கண்ட பேரின பெருமகன் நம் தலைவன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன் நம் தலைவன். தேராயிரம் பூட்டிய திருவென்று வந்த பெருமகன் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். பிரபாகரன் உலகம் ஆயிரம் சொல்லும், பயங்கரவாதி, பிரிவினைவாதி, தீவிரவாதி, இது உலகத்தில் எல்லா புரட்சியாளனுக்கும் இது சொன்னதுதான். இந்த கதை இத்தாலியின் மகாகவியின் தாந்தே சொந்த நாட்டில் தங்க விடாமல் விரட்டியடிக்கப்பட்டான். இன்னைக்கு அந்த நாட்டின் மகாகவி ஜெனிவாவிலே ரூசோ அவன் தான் சொல்கிறான், சுதந்திரமற்ற நாடு எந்த பெருமையும் அடையாதுங்கிறான். சுதந்திரம் இல்லை, அந்த நாட்டுக்கு எந்த பெருமையும் இல்லைங்கிறான். ஆகப்பெரிய அறிஞன் ரூசோ அந்த நாட்டில் வாழ முடியாது, வெளியில ஒன்று விரட்டியடிக்கப்பட்டவன். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியும் பூமியில் விதித்த மாமேதை மார்க்ஸ், இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு சிந்தனையாளன் பிறக்கவே இல்லை என்று உலகம் போற்றுகிற மாமேதை மார்க்ஸ் ஜெர்மனியில் வாழக்கூடாது என்று விரட்டியடிக்கப்பட்டவன். என் அன்புக்குரிய மக்களே, நிராகரிக்கப்பட்டவன். ஒரு பாராளுமன்றம் கூடுகிறது, என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இவன் தீவிரவாதி என்று சிறைப்படுத்துகிறது. 27 ஆண்டுகள் தனிமை கொடுஞ்சிறையில் தண்டனை நினைவித்து வெளியிலே வந்தான் ஒரு மகத்தான மனிதன், நெல்சன் மண்டேலா. கருப்பின விடுதலைக்கு புரட்சி செய்த அந்த வெள்ளை பூ வந்தான். என்ன நடந்தது? எந்த பாராளுமன்ற வாசலில் அவனை பயங்கரவாதி, தீவிரவாதி என்று தீர்மானம் நிறைவேற்றி சிறைப்படுத்தினார்களோ அதே பாராளுமன்ற வாசலில் இன்றைக்கு அவனுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுக்கு பேர்தான் வரலாற்று பெரும் மாற்றம், புரட்சி. எல்லாவற்றையும் புரட்டி போடும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். கீழ் இருப்பது மேல் போகும், மேல் இருப்பது கீழ் வரும். ஆட்சி அதிகாரங்களில் உட்கார்ந்து கொண்டு கொட்டமடிப்பவர்கள், கொடுங்கோயில் செய்வர்கள், ஒரு நாள் குப்பை மேட்டில் தூக்கி வீசப்படுவார்கள். வீதியில் நின்று தத்தளித்து கஞ்சி போராடி கொண்டிருக்கிற மக்கள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள். இது நடக்கும். இதற்கு பேர் தான் புரட்சி. அந்த சூழலில் நம் தலைவன் ஒரு புரட்சிகர போராட்டத்தை முன்னெடுத்தார். அழித்து முடிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறார்கள், அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள். அல்ல, வானூர்தியில் வானூர்தி தளத்திலே வானூர்தி ஓடி வருகிறது. என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை தம்பி தங்கைகளே, என் பெற்றோர்களை ஓடி வருகிறது. ஓடுதளம் முடிந்து விட்டவள் அவ்வளவுதான் என்று நின்று விடுவதில்லை, அங்கிருந்துதான் அது பறக்க தொடங்குகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றிக்குரியவர்களே, அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று எதையும் நினைக்காதீர்கள். அந்த இடத்தில் தான் மிகப்பெரிய வரலாற்று பெருமாற்றங்கள் உலக வரலாற்றிலே நிகழ்ந்திருக்கிறது. நமக்கு தேர்தல் தான் முடிந்திருக்கிறது, தேடுதலும் நமது ஓட்டமும் இன்னும் முடியவில்லை என்பதை என் உடன் பிறந்தார்களே, உங்கள் உள்ள கிடங்கிலே தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வெறும் அற்ப தேர்தல் வெற்றிக்கானவர்கள் அல்ல, ஒரு தேசியனத்தின் விடுதலை கனவை சுமக்கிற புரட்சியவாதிகள். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கனவு இருக்கே, அதை நிறைவேற்றத்தான் இன்னும் பல ஆயிரம் மடங்கு நாம் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து நிற்கும். இங்கே சில இளைஞர்கள் இருப்பார்கள்,
திரைப்படத்தில் இயக்குனராவதே லட்சியம், நடிகராவதே லட்சியம், ஐஏஎஸ் ஆவதே லட்சியம், ஐபிஎஸ் ஆவதே லட்சியம். அது லட்சியம் அல்ல, தொழில் தேர்வு. லட்சியம் என்பது என்ன? நான் ஐஏஎஸ் ஆனால் மாவட்ட ஆட்சி பணிக்கு வந்தால் ஐயா சகாயம் போல நேர்மையாக இருந்து பணியாற்றுவேன் என்கிற உறுதி ஏற்பதுதான் லட்சியம். ஐபிஎஸ் ஆனால் சைலேந்திர பாபை போல ஒரு நேர்மையான அதிகாரியாக நின்று நான் பணி செய்வேன் என்று உறுதி ஏற்பதுதான் லட்சியம். திரைப்பட இயக்குனரானால் ஒரு மகேந்திரன், பாலுமகேந்திரா, பாரதிராஜா போன்ற இந்த சமூக பிரஜை உள்ள சேரனை போன்ற, தம்பி அமீரை போன்ற நல்ல திரைப்படங்களை படைப்பதான் என் கனவு. இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பயனுள்ள மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம் சிதையாத படைப்புகளை படைப்பேன் என்ற உறுதியை ஏற்பதான் லட்சியம், இலக்கு. அதான் முக்கியம். அப்படி ஒரு புனிதமான இலக்கை குறித்து விட்டு பயணிக்கிறீங்க. நீங்க எங்க போறதுன்னு முட்டுச்சந்தல் நின்று யோசிக்கிற ஆள் இல்லை நம்ம. இப்ப பல பேருக்கு அடுத்த தேர்தலில் என்ன செய்யறது தெரியல. நமக்கு எல்லாம் தெரியுது. அடுத்த தேர்தல் என்ன? அடுத்த 230 உள்ளாட்சியா? உள்ளாட்சியில் 50-50 பெண்கள் ஆண்கள் போட்டி போடுறோம். அப்புறம் எல்லா இடத்துலையும் போடுறோம், எல்லா இடத்துலையும் போடுறோம். கையேந்துதல் நம் கடமை, அதில் பிச்சை இடுதல் என்பது மக்களின் கருணை. அது இடுவதும் இடுவதும் இடாதான் அவங்க பொறுப்பு. நாம் கையேந்து கேசுறது நம்ம வாழ்றதுக்கு இல்லை, நமக்கு வயிற்றுக்கு பிச்சை ஏற்கலை, என் இன மக்களின் வாழ்க்கைக்கு பிச்சை ஏற்கிறான்.